ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு கவுண்டர் அந்த இது கான்செப்ட்ல. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ரொம்ப டைரக்ஷன் அதிகமாக ஈர்த்துன்னு போற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மூவி வந்து சொல்லிக்கிற எடுக்கல, ஒன் டைம் ஆச்சு தான். அப்பா அம்மா ஐ மீன் அப்பா பையன் சென்டிமெண்ட் தான், நல்லா தான் இருக்கு. என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ படம். ஸ்டோரி ஒன்றும் அந்த அளவுக்கு புதுசெல்லாம் கிடையாது, அதே பழைய கதை தான். ஒரு அப்பாவை ஒரு பையன் எப்படி மாத்திரான் அப்படின்ற கதை தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இல்லை ஆக்சுவலாக கார்த்தியோட மூவி மாதிரி இல்லை இது. கடாக்குட்டி சிங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு இது சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறது. ஆக்சுவலாக கொம்பனோட நல்லா இல்லை, மற்றபடி ஓகே. நம்ம கொடுத்தாங்க, நான் கொடுக்குற காசுக்கு ஒத்தா இருக்கு. மற்றபடி நெகட்டிவாக அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல தெரில, நல்லா தான் இருக்குது படம். எல்லா கேரக்டருக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். எல்லாமே நடு நடுவில் கார்த்திக் மட்டும் மெயினாக கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் சேர்ந்து கொடுத்துருந்தா இந்த படம் தனியாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஹீரோனிக்கு அந்தளவுக்கு ரோலும் கொடுக்கல, அவங்களுக்கும் அந்தளவுக்கு இதுவும் இல்லை. சூரி கூட நல்லா இருக்குது, ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்குது. சூரி சூரியோட காமெடி கரெக்டாக இருக்குது, சொல்லிக்கிற எடுக்கல, ஒன் டைம் வாட்சிங் தான். ஆமாம் படமே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எமோஷனல் சீனு எல்லாமே வந்து கார்த்தி மூவியில் வந்து அந்த மூவியில் கனெக்ட் ஆகும் நல்லா, அது இதில் எதுவுமே கனெக்ட் ஆன மாதிரியே இல்லை. ஸ்டோரி வைஸ் ஒன்றும் இல்லை, இது ஒரு சென்டிமெண்டல் மூவி அவ்வளோதான். ஸ்டோரி வைஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாங் ஒன்று நல்லாயிருக்கு, யுவன் அண்ட் சாங் நல்லா பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஆக்டிங்னா சூரி காமெடி நல்லா இருந்தது, மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது படத்தில், ஒன்றுமே இல்லை. அதில் வேறு எதுவும் இல்லைதில்ல, வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சென்டிமெண்டல் மூவி மட்டும்தான். எதனால் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா படம் வேஸ்ட்டு மொக்க. எதுவும் எதிர்பார்க்காத வந்தீங்கன்னா ஒன்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. யுவன் சங்கர் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான், கன்ஃபார்ம் ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்து பார்க்கலாம். மூவி நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ஐ மீன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். ஐ மீன் ஒன்ஸ் அகைன் இந்த டான் மாதிரி இதோ ஃபேமிலி சென்டிமெண்ட் தான், அப்பா அம்மா ஐ மீன் அப்பா பையன் சென்டிமெண்ட் தான், நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி வைஸ் ஐ மீன் கார்த்திக் ஐ மீன் பிரகாஷ் ராஜ் உள்ள சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்ட்ரோ சீன்ஸ் அமையா இருந்துச்சு, இன்ட்ரோல் பிளாக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் தான். சூரி காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கார்த்தியோட மாமாவாக ஒருத்தர் நடிச்சிருப்பார், அவர் அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு சீன் சூப்பராக இருந்தது. கிளா தேட்டரே ஒரு பூஸ் பம்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. ஒன் டூ ஃபைவ் ரேட்டிங்கில் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? த்ரீ த்ரீ கொடுக்கலாம். ஸ்லோவாக தான் இருக்குது, டியூரேஷன் அதிகமாக இருக்குது. கதை கதை கொஞ்சம் லேக் அடிக்குது, ஃபைட்டு காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, கதை மட்டும் சரியில்லை. இல்லை நான் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலை, நார்மலாக வர மாதிரி தான் வந்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபேமிலி மூவியாக இருந்துச்சு, ஃபேமிலி எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்றது இருந்துச்சு. தேங்க்ஸ். ட்ரெவல் பிளாக் தான் தலைவா எனக்கு வேறு லெவலு, இது வரைக்கும் எவனுமே பண்ண எந்த படத்துல இல்லாது ஊர் வாய அடிச்சிட்டாருங்க. ஆள் அவர் முத்தைய சார் படம் மாதிரி தான் இருக்குது, அந்த கிராமத்து கதை, அந்த குடும்ப கதை அந்த மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன லேக், ஓகே பிளாக்ல லாஸ்ட்டு கொஞ்சம் லேக், அவ்வளோதான். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் மூவ் ஆகுதுண்ணா, ஃபேமிலி வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரோ கேளுங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன ப்ளஸ்ன்னு நினைக்கிங்க, என்ன மைனஸ்ன்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பழி வாங்குறதுனாலையோ அதனாலேயோ எதுவும் பெருசாக ஆக போகிறதில்ல, ஆனால் அவங்கள வந்து ஒரு மனுஷனாக மாற்றி ரியலைஸ் பண்ண வச்சுன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். அதை தான் சோஷியல் மீடியா சொல்ல வராங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரோ படம். அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சாரோட ஆக்டிங், அப்புறம் முக்கியமாக பிரகாஷ் சாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது, அப்புறம் ராஜ்கிரண் சார் அவங்க ஆக்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், அதான் சொன்னேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஃபேமிலி ட்ராமா தலைவர், அது நான் சென்டிமெண்ட் நல்லா ஒர்க்காக இருக்குது, நமக்கு ஒரு லேகு தெரியல. முக்கியமாக யுவன் சாரோட மியூசிக் வேணும், அவர் பெரிய எப்படி சொல்கிறது, நம்ம ஏதாவது ஃபீல்னா கூட அவர் மியூசிக் தான் கேட்டுட்ருக்கோம், செமையாக வச்சு பண்ணியிருக்கிறாரு, நல்லாயிருக்கு.